இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் மாந்திரி வந்து தேடி போகிறாங்க பிரச்சனைகளுக்கு எந்தெந்த பிரச்சனைங்க அவங்கக்கிட்ட தேடி போகணும் போகாத விஷயங்கள் எது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா ஒரு விஷயம் மாந்திரியத்தில் முடியாத ஒரு விஷயங்களை கூட நீங்கள் என்ன பண்ணுறங்கோ கேட்குறவங்க மற்ற வந்தரவாதி என்ன பண்ணுறாங்கன்னா என் கட்டும் யாராகட்டும் இப்போ நான் வந்து சொல்லிடுறேன் இது ஆகாதமான்ட்டு ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாங்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோன்னா ஒருத்தர் கால் பண்ணாங்கோ என்னென்னு கால் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் கொடுத்தனுட்டான்றாங்க வீட்டை வீட்டை வந்து வந்துட்டாங்க நான் வந்து இப்போ காலி பண்ண முடியாதுன்றாங்க இப்போ இந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா வீட்டை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க எங்கிட்ட நான் சொன்னேன் ஏம்மா அவங்க வீடு கஷ்டமாக இருக்குது அவங்க விற்குவாங்கோ இதை நான் எப்படிம்மா பண்ணி கொடுக்க முடியும் வந்துட்டு நான் சொல்லிவிட்டேன் அது வந்து ஆறுதல் ஆயிடுச்சு ஆனால் இதே வேறு மந்திரவாதிந்தால் ஓ வாங்க காசு கொடுங்க நான் பண்ணி கொடுத்துருவேன் இதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து யோசிங்க இதில் வந்து மாந்திரத்தில் செய்ய முடியாது இதெல்லாம் ஏன்னா இது செய்யாத ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறத அவங்க என்ன பண்ணுறாங்க பணம் வாங்கின்னு செய்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க சில இடத்துல பக்கத்து வீட்டில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் இந்த மாதிரி வசி பண்ணணுன்னு வாங்க வசி கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரர் எங்கேயோ இருப்பாங்கோ இங்கே இருப்பாங்க இங்கேருந்து வசிம் பண்ண முடியாது யாராலையும் வசிப்படுத்த முடியாது ஒன்று பக்கத்திலே இருக்கணும் பக்கத்திலே இருந்தால் தான் வசி இருக்கணும் இல்லை தொடர்பு இருக்கணும் இல்லை அந்த வீட்டுக்கு போகணும் இப்படி இருந்தால் தான் வசிம் பண்ண முடியும் எங்கேயோ இருக்கிறான் அவனை நாங்கள் வசி பண்ணணும் சொல்லி நம்ம சில பேர் வீக்னஸ் ஃபோன் பண்ண உடனே வாங்க ஐயா பண்ணிடுறேன் பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூட வாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயமும் தொலைவில் இருக்கிறது கூட ஆகாது அப்படியே பண்ணணுன்னாலேயும் வசியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாம் பண்ணுறேன்னா பக்கத்தில் இருக்கணும் ஒரு கணவன் மனைவி இருந்தால் பக்கத்தில் இருக்கணும் சண்டை போட்டுருந்தால் போய் வரணும் இல்லை யாராவது ஒரு இது இருக்கணும் அப்போ தான் அதை வசியம் பண்ண முடியும் இல்லை நம்ம கொடுக்குற பொருள் அந்த ஊரில் போகணும் அப்படி இருந்தால் தான் முடியும் எண்ணுமே இல்லாமல் அங்கே எங்கேயோ இருக்கிறாங்க நான் எங்கேயே இருக்கிறாங்கன்னா பண்ண முடியாது அதெல்லாம் வந்து பண்ண முடியாது சாத்தியம் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோங்க போயிட்டு நான் இருபது நாளில் மூணே நாளில் பதினோரு நாளில் யாரோ சொல்கிறான்னு கேட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துட்றோங்க அந்த மாதிரி தயவு செய்து கொடுக்காதுங்க மாந்திரிகத்தில் எது எது முடியும்னா ஒரு கணவன் மணி வசியம் இது பண்ணலாம் சாத்தியம் ஏன்னா கணவன் மணின்றது இயற்கை கடவுளையே ஒத்துழைக்கும் அது அதே மாதிரி இந்த தகாத ஒரு பிரிக்கிறது அது என்ன பண்ணிக்கலாம் அடுத்து எதோ அந்த இந்த ஈடு மருந்து ஈடு மருந்துன்னா கனவிக்கு மனைவி அடங்கலை கணவன் அடங்கலை யாருக்காவது ஒருத்தர் விட்டுக்கலாம் அது மாதிரி அப்புறம் பசங்கள் படிக்கிறதுக்கு படிப்புக்கு பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் தெய்வங்கள் உட்கார வைக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும் பண் ப பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் நாடி போங்க புரியுதுங்களா தேவையில்லாத விஷயம் நீங்கள் என்னென்னவோ கேட்கற பாருங்க அந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொல்லி சொல்லி புரி வச்சு வாணா ஆனால் மற்றவங்களாக இருந்தால் பணம் வாங்கினு செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ கூட பார்த்தோன்னா எங்கிட்ட போன்னு பாருங்கள் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க கூட்டின்னு போய்டாங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டின்னு போயிட்டா அவன் அவன் மறு கல்யாணம் அவங்க வாங்க ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணை நினைச்சினே எல்லாரும் மந்திரக்காரையும் தே தேர்ந்துக்குவோம் உடனே நான் பறவைச்சு கொடுத்துறேன்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணி கொடுத்தா அவனை இதுனாலன்றான் ஆனால் கண்டிப்பாக வராது ஏன்னா அந்த பொண்ணு வந்து வேறு இடத்தால் கல்யாணம் பண்ணி தாலி வாங்க தாலி கட்டிவிட்டால் தெய்வங்கள் வந்து பிரிக்காது ஏன்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களே உணருங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் போய் மக்கள் மந்திரவாதியின் கட்டிலையோ சாமியார்கள் கட்டிலையோ பணம் கொடுக்கறது ரொம்ப வேஸ்ட்டு அதனால் முழுமையாக உணருங்க எந்தெந்த விஷயம் இது நடக்கும் இது பண்ணலாம் மாந்திரியத்தில் சாத்தியம் இது பண்ணால் இது நிறைவேறும் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னேன் இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணால் இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே கூட நான் என்ன சொல்கிறேன் முன்னேடியே சொல்லிடுங்க ஆகும் ஆகாத சொல்லிருங்க பாருங்கள் அடுத்த வேலைக்கு அவன் ஓடிடுவான் ஒரு விஷயம் இந்த ஃபோனில் கேட்பாங்க ஐயா இந்த மாதிரி பண்ண முடியுமான்ட்டு அப்போ நம்ம யோசிக்கணும் இது முடியுமா முடியாதா முடியலன்னு டக்குன்னு சொல்லிட்டுன்னா அடுத்த வேலையும் நம்ம வருவாங்க ஆனால் முடியுது நீ சொல்லி நீ பணம் வாங்கிட்டு பண்ணலன்னா அது ஆகாது மாந்திரத்தில் சில விஷயங்கள் ஆகாது இருக்குது ஆகாது தான் நீ சும்மாவே ஆகுதுன்ட்டு பண்ணி நான் அங்கே வரலன்னா திரும்பி என்னாது உன் பேர் கெட்ட பேர் வந்துடும் அதனால் நீ ஒரு செகண்ட் போன்னு சொல்லி இல்லைங்க முடியாதுங்க இது ஆகிற காதை இல்லை இந்த மாதிரி நான் இறக்கப்பட்ட பேர் ஒரு நாளைக்கு இருபது ஃபோனு ஐம்பது போன்னு ஏ முடியாத ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்போ என்னன்னா நானே புரி வைக்குவேன் ஐயா இது முடியாதுங்க இது ஆகாத விஷயம் இதெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து வேறு எங்கேயும் போகாதங்க இது வந்து பண்ணவும் முடியாதுன்னு நானே சொல்லிடுறேன் காரணம் எல்லாமே பண்ண முடியாது எல்லாமே பண்ண நான் தான் கடவுளை புரியுதுங்களா அதனால் ஒருத்தன் எல்லாத்தையும் முடின்றுவோம் அவன் கடவுளை அவங்ககிட்ட பார்த்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட அவனை சுற்றி எல்லா கூட்டம் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாமே அவனுடைய கருமாக்கள் அந்த கருமாக்களை சிலது டக்குன்னு வேலை செஞ்சு டக்குன்னு வேலை செய்யாமல் இருக்கும் என்ன மாந்திரிகத்தில் வந்து என்னென்னா தெய்வங்களை அடையலாம் மூலிகை வச்சு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி குலதெய்வம் வசியம் இல்லை இந்த தகாத உறவு கிரிக்கிறது இல்லை பிள்ளைகளை அடக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பண்ணலாம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபோன் போட்டு இந்த கணவன் மனைவி வசியெல்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி இருக்கிற கழிவு உலகத்தில் ரெண்டு பேரும் அந்த வசித்தன்மை கம்மி வசித்தன்மை கம்மின்றதுனால என்ன அதுனா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒன்றே அப்பா அம்மா பேச்சு அங்கே கொஞ்சம் ஃபுல்லாக அளந்தால் அப்பா அம்மா கோவம் வந்துடும் அப்படியே கோவம் வந்து அதே பெரிய செண்டாயி ஒன்னையும் என்னையை தீட்டிட்டாங்க இதே ஒரு பெரிய பிரச்சனை அது என்னைய பொறுத்தவரையும் அப்பா அம்மா வந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா செய்து அவங்க பேச்சு கொஞ்சம் அதிகமாக கேட்காதுங்க உளுந்தாலே இழந்தாலையும் கணவன்ற ஒரு அன்பு மனைவி கணவன் அன்பு அன்போடு பாசத்தோடு அவங்க ரெண்டு பேரும் ஒற்று வாங்க கற்றுக் கொடுங்க புரியுதுங்களா அவங்க ஒரு புடபொண்ணு ஒரு கண்ணீர் விட்டால் போதும் உடனே அதுக்குள்ளே செண்டாயி வில்லங்காயி டய சுரியும் போயிடுது ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக இருங்க பத்து நிமிஷம் அமைதியாக இருங்க சொல்லுங்க ஏ இருறா குட்டி இப்படிறா அப்படி வாழ்றா இப்படி இருந்தால் நல்லது நம்ம ஊக்க வைக்கணும் அப்படி ஊக்க வச்சு அந்த பொண்ணு உணர ஆரம்பிச்சிடும் பையனை உணர்த்திரும் அதே நம்ம கோவம் எழுந்துச்சின்னா அந்த பொண்ணுக்கு என்ன இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிருது அதனால் தெய்வ செய்து சொல்கிறேன் இது கூட ஒரு அரியமான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க தாய்மாரங்கள் அப்பா அம்மாங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பெத்தவங்க வந்து புள்ளிகளை வந்து ரொம்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் கணவனே கண்கண்ட தெய்வம் அவங்களுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு சைடுமே விடுங்க அவங்கள பாசமும் இருக்கட்டும் அவங்களை எதுவுமே பண்ணாதுங்க அவங்க எது சொன்னாலே டே நீச்சும் உன் மனைவியாச்சும் போடான்னு தரத்துங்கோ அப்போ தான் இதாகும் ஏன்னா நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா அங்கே சண்டை வந்துடுது யாருக்குமே சப்போர்ட் கூட ரெண்டு பேரும் போங்க நீங்கள் எப்படின்னா போங்கன்னு பாருங்கள் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வாங்க நல்லா புரிஞ்சுங்க சண்டை பிடிக்கிறதுல ஒரு பிரஜனும் கிடையாது ஏதாவது சண்டை பிடிச்ச ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வருதா நம்ம ஹெல்த்து நோய் இதெல்லாம் வரும் அதனால் பொறுமையாக நிதானமாக கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இது மாதிரி அன்பு இருங்க இப்போ கணவன் மனித வந்து என்ன பண்ணுன்னா மாந்திரிகத்தை தேடி போகும்போது கொஞ்சம் உணருங்க அதே மாதிரி மக்கள் போகும்போதும் உணருங்க ஏன்னா ஒரு மந்திரவாதியோ ஒரு இடமோ ஒரு குறி சொல்கிற இடத்துல போகிறேங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிங்க யோசித்து இதில் செயல்படுத்த முடியுமா முடியாதா இது சில பேர் கேளுங்க போயிட்டு முன்னாடி இது சாத்தியமாக இது பண்ணியிருக்கிறாங்களா இது நிரூபிச்சிக்கிறாங்களா இந்த மாதிரி கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்டாவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒருத்தருடைய பேக்ரவுண்டு எப்படி என்னன்றது கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க கிட்ட கொடுங்க அப்படி இல்லையா நீங்கள் மந்திரவாதி கிட்டே போக தேலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வசித்துக்கு உண்டான தெய்வங்கள் கிருஷ்ணரு கணபதி இந்த மாதிரி சாந்தமான தேவதைகள் இல்லை ஜோடி இருக்கிற தேவதையும் கிட்டே போயிட்டு முறையிடுங்க முறையிட்டு நல்லா அங்கே தீபம் போடுங்க மௌனம் விரதுறங்க கொஞ்சம் நல்ல விஷயங்களா ரெண்டு பேருமே பா நல்ல பாசமாக பேசக்கூட கற்றுக்குங்க உக்காந்து அங்கே எப்படி இருக்குது அந்த எண்ணங்கள் தூய்மை படுத்த வீட்டில் தூய்மை ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் எல்லா ம மந்திரவாதி தேடி போகணுன்றதில்ல கோயிலுங்கிட்ட போய்ட்டு அமைதியாக உட்காந்து தீபம் போடுங்க தீபம் போட்டு எனக்கு கணவன் மணி ஒற்றி மேணம் மனசுக்குள்ள ஒரு ஒன்று ஒன்று மடக்கி மடிக்க சொல்லினுவாங்க அப்போ சொல்ல சொல்லவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுவும் மீறி முடியல நமக்கு அது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குணப்படுத்திங்க அதே மாதிரி இதனால் நிறைய பேர் தேடி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு லட்சக்கணம் கொடுத்து செலவு பண்ணாதுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இருக்கும் அங்கே போனாவே பில்லி சுணிக்குதுன்ட்டு அதை என்ன பண்ணுவாங்க உடனே அது பெரிய லட்சக்கணக்கு பிடிக்கிறாங்க ஏங்காட்டே சொல்கிறாங்க லட்சக்கணக்கு கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன் குணமான நீங்களும் யோசிங்க நல்லா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு ஸ்கேன் போட்டு ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லைனா தான் மாந்திரியத்துக்கு வரணும் அங்கே பிரச்சனை இருக்குதுன்னா பண்ண முடியாது அப்படியே இல்லைனா குணப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது இதில் அதுக்கு வந்து நோயை வந்து நம்ம உச்சாடனம் பண்ணணும் நல்லா அதுக்கு வந்து என்ன பண்ணால் இருபத்தி நாலு மணி நேரம் மணிக்கணக்கு உக்காந்து கடவுளே கெதின்னு மந்திரம் ஜெபிச்சு வெறித்தனமாக நன்மை நன்மைங்கிற அம்பார் அவனை தேடி போங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நோயும் குணப்படுத்தலாம் நோயும் குணப்படுத்தலாம் மற்ற விஷயங்கள் எதனால் செய்யலாம் அதனால் மாந்திரிவாதிகள் இருக்கட்டையோ இல்லை மா சாமியார் கிட்டையோ குறி சொல்றங்கிட்டோ யாருக்கிட்ட போனாலையும் தயவு செய்து ஒரு பத்து நிமிஷம் யோசிங்க யோசனை பண்ணி இது நடக்குமா நடக்காதான்னு யோசனை பண்ணிவிட்டு போங்க புரியுதுங்களா இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணான் திடீர்னு நான் ஒரு கம்பெனிக்கு நான் போகிறேன் அந்த இடத்துல நான் நல்ல பெரிய கோடீஸ்வரம் வர ஆனும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அந்த கம்பெனிலே நான் நிரந்தரமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்பாங்க நிறைய பேர் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது அதெல்லாம் பண்ண முடியாது அதே மாதிரி என்ன பண்ணுவான் ஒருத்தன் போஸ்டிங்கில் டாப்பை உக்காந்துப்பான் அந்த போஸ்டிங்கில் அவனை இறக்கிட்டு இந்த போஸ்டிங் நான் வரணும்னு கேட்பான் இதெல்லாம் வந்து தயவுசெய்து வேஸ்ட்டு அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ப இந்த கல் இருக்குது இந்த கல்லை வந்து நம்ம இங்கேருந்து ஓடிக்க முடியுமா முடியாது இந்த மாதிரி முடியாத ஒரு விஷயத்த செய்து கேட்காதுங்க அப்போது வேறு ஒருத்தருக்காட்டு கேட்டால் என்னான்வாங்க ஊன்றுவாங்க இப்போ ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தை இங்கேருந்து தானம் முடியுமான்வாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முடியாத விஷயம் இந்த மாதிரி மனிதனு நிறைய இருக்குது இப்போ என்ன பண்ணுவான் பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது இப்போ அந்த இடத்த இடம் வேணும்னுவான் இந்த அன்னைக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆள் பேர் இருக்கும் வேறு ஆள் பேர் இருந்துட்டு இவன் என்ன பண்ணுவான் இந்த இடம் எனக்கு வேணையும் வேணும்னுவான் அப்போ இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது அப்படியே பண்ணுனாலே அதுக்கு டைம் இருக்கும் அதுக்கு வந்து ம நம்மளால் பண்ண முடியாது புரியுதுங்களா முடியாத ஒரு விஷயம் எதுவுமே செய்து கேட்காதுங்க யாரிடம் போகாதுங்க ஓரளவுக்கு நமக்கே தெரியும் இப்போ நான் சொல்லிவிட்டேன் மாந்திரியத்தில் எந்த என்னென்ன விஷயம் பண்ணலாம் என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு அதை வச்சு நீங்கள் புரிஞ்சு மக்களிடையோ இல்லை மந்திரவாதியிலோ ஒரு குறி சொல்கிறவங்களோ நல்லவங்கள் பாருங்கள் நேர்மையான ஆளுக்கட்டை போயிட்டு சொல்லி இந்த மாதிரி பயன்பெறுங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறாதுங்க பணம் கொடுக்காதுங்க செய்யாதுங்க நிறைய போகணு ஓ ஒன்றும் இல்லை ஒரு இப்போ போன போட்ட உடனே என்னன்றாங்க என்னை உடனே கோட்டிஸ்வர ஆக்கணும் கோட்டீஸ்வரர் ஆக்கணும் எப்படி எப்படி இடத்த உடனே கோட்டிஸ்வரம் ஆக்க முடியாது காரணம் என்னன்னா நீ உழைக்கணும் ஒன்றுமே இல்லை சும்மா இருக்கிறான் வீட்டில் இருக்கிறேன் நான் கேட்டேன் என்னப்பா வேலை செய்கிறேன்னு என்ன இல்லை சும்மா தாங்கிறானே சரி வேறு ஏதாவது கம்பெனி கம்பெனி என்ன என்னுமே போகல என்னுமே போகாத ஒன்று எப்படிப்பா கோட்டீஸ்வரர் ஆக்குறது அண்ணே அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே மூலிகை வச்சா கோட்டீஸ்வரர் ஆகலான்ட்டு மூலிகை கொடுத்தா மட்டும் கோட்டீஸ்வரம் ஆகாது நீ உழைக்கணும் நீ உழைச்சா தான் உனக்கு அந்த பிராத்தத்தை உருவாக்கும் இன்றைக்கி வெறித்தனமோ உக்காந்தனா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் யாரனாலும் கோட்டீஸ்வரம் ஆகலாம் நான் அடித்து சொல்கிறேன் சில மூலிகைகள் இருந்தால் கண்டிப்பாக ஆகல் ஆக முடியாது கிடையாது அதனால் மாந்திரியத்தில் எது முடியும் முடியாதுன்றதை நான் விளக்கமாக சொல்லிட்டேன் தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க புரியுதுங்களா ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா